ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனோட துள்ளலான நடிப்பில் வெளியான டான் மற்றும் சூர்யாவோட அசத்தலான நடிப்பில் வெளியான எதற்கும் துணிந்தவன். இரண்டு திரைப்படங்களோட பட்ஜெட் எவ்வளோ, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ, பாக்ஸ் ஆஃபீஸ் வின்னர் யார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பு சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், எஸ் ஜே சூர்யா, பிரியங்கா அருள்மோகன் ஆகியோர் நடித்து ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிமாக May 13 திரையரங்குகளில் வெளிவந்த திரைப்படம் தான் டான். இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியிலையும் சரி, இந்த திரைப்படம் ரொம்பவே மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே ஹையாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்குது டான் திரைப்படம். இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கோடி. 50 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் முதல் நாளில் மட்டுமே 17 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துச்சு சிவகார்த்திகேயனுக்கு. அண்ட் அடுத்தடுத்த நாட்களில் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹையாக கலெக்ட் பண்ணி இதுவரைக்கும் 60.89 கோடியை கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த திரைப்படம் இன்னமும் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமாக கலெக்ட் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் பாண்டியராஜோட இயக்கத்தில் சூர்யா, பிரியங்கா அருள்மோகன், சத்யராஜ், சரண்யா ஆகியோர் நடித்த ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமாவாக கடந்த March 10 திரையரங்குகளில் வெளிவந்த திரைப்படம் தான் எதற்கும் துணிந்தவன். இந்த திரைப்படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் வெளியானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வருஷம் கழித்து வெளிவர பாண்டியராஜோட திரைப்படம் அண்ட் 2.5 வருஷம் கழித்து திரையரங்குகளில் வெளியாகிற சூர்யாவோட திரைப்படம் அப்படின்னும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது எல்லா தரப்பு ரசிகர்களிடமே. அதே மாதிரி இந்த திரைப்படம் வெளியானதும் பெண்களை மையப்படுத்தி எடுத்திருந்ததுனால, அதாவது பெண்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்கிற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத பற்றின ஒரு நல்ல மெசேஜோட இந்த திரைப்படம் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த திரைப்படம் சில விமர்சனங்களுக்கும் உள்ளாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த திரைப்படமும் நல்ல வரவேற்பை பெற்று வந்தது. அண்ட் முதல் நாளிலே இந்த திரைப்படம் 18 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 கோடி. 80 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 5 நாட்களில் 65 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துருந்தது. அண்ட் ஓவராலாக இந்த திரைப்படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த திரைப்படம் பெண்கள் கொண்டாடும் திரைப்படமாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த 2 திரைப்படங்களில் பாக்ஸ் ஆஃபீஸ் வின்னர் யார் அப்படின்றத கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. அதை நீங்களே கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த 2 திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.